பந்த பாசத்தை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்று நான் என்னை உணர்கிறோம் அன்றையே தெரிந்து கொள்வேன். அறம்பாவம் இன்னும் அரங்கேற்றால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வேன். நான் அறம்பாவம் இன்னும் அரங்கேற்றால் கட்டப்பட்டிருக்கு, கவுக்க முடியாது, அந்த கயிறு அரூபமாக இருக்கு. ஏனையா ஒருவனுக்கு பந்த பாசம் இருக்கு என்றான். அறம்பாவம் இன்னும் அரங்கேற்றால் கட்டப்பட்டிருக்கிறான், அவனுக்கே தெரியாது, அவுக்க முடியாது. அப்பேற்பட்ட முடிச்சு அருவமே கயிறாக இருந்தால் எப்படி அதுக்கு அவுக்க முடியும்? அருவமே கயிறாக இருக்கு. அப்ப இரண்டும் சேர்க்கப்பட்ட ஒன்றை திருவள் துணை கொண்டு ஒன்றை நீக்கிவிட்டார்கள் ஞானிகள். தம்மை வஞ்சிக்கூடிய தேகத்தை பொடியாக்கி விட்டார்கள். அவுக்க முடியாத அருவமாகிய கயிறு முடிச்சே தெரியாத இடத்துல, முடிச்சே தெரியாது, இரண்டும் சேர்த்து கட்டப்பட்டதை ஆசான் ஞானிகள் துணை கொண்டு அந்த கவுரை நீக்கிவிட்டார்கள். கவுரை நீக்கினால் ரெண்டும் சேர்க்கப்பட்டிருக்கு, அசுத்தமும் சுத்தமும் சேர்க்கப்பட்டிருக்கு. மாம்பழமும் பாகக்காயும் சேர்த்து கட்டியிருக்காங்க. பாகக்காய்க்கு நீங்க விட்டு மாம்பழம் தேவையாக போடுச்சு, அதான் சத்தி விசாரம். பாகக்காய் கசப்பு உள்ளது, பாகக்காயும் சுவை உள்ள மாம்பழத்தையும் சேர்த்து வைத்து கட்டினான். அந்த கயிறை மெதுவாக அவிழ்த்து விட்டான். பாகக்காய் ஓடி விட்டது, அது மாம்பழம் தனித்து விட்டது. அது மாதிரி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த அரும்பாவது அறம்பாவம் என்று சொல்லப்பட்ட அந்த அருங்கயிற்றை, மாயரூபமா அந்த கயிற்றை, அந்த கயிறு கட்டப்பட்டு இருந்தால் அதான் மாயை, மாயை உண்டு பண்ணக்கூடிய கயிறு. மாயைக்கு மாயை என்பது நிலையில்லாதது நிலை என்று மயங்குகின்ற மயக்கமே அதுக்கு மாயை என்று பொருளாப்பாகும். மாயை என்றான்னு கேட்டான், நிலையில்லாத நிலை என்று மயங்குவான், நிலையில்லாத நிலை என்று மயங்குகின்ற மயக்கமே பிறவிக்கு காரணம் என்றான். அந்த காரணம் இதுதான், அது அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டப்பட்டிருக்குன்னா. அப்போ அதுக்கு என்ன உபாயம்? இப்போ இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இந்த வாய்ப்பு இருக்கு. இந்த நாலு மாநிலம் தன்னாடுடைய சிவனை போட்டின்னா, நான்கு மாநிலம் மட்டும் ஞானபூமி. வடநாட்டில் இருக்கலாம் எனக்கு தெரியாது, இல்லை என்று சொல்வதற்கு நான் ஆள் இல்லை. இந்த நாலு மாநிலமும் தமிழகம், கேரளம், கர்நாடகம், ஆந்திரம், இந்த நாலு மாநிலமும் சத்திய பூமி. இது இங்கே தட்ப வெப்பம் சமமாக இருக்கும். இந்த பூமியில் ஒருவன் பிறந்தால் அவன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏன் ஐயா பூமியில் பிறந்தும் ஏன் ஒருவன் வன்மனமாக இருக்கிறான்? அவனை சொன்னால் புரிந்து கொள்வான். இந்த நான்கு பூமி, இந்த நாலு மாநிலத்தில் சத்திய பூமியில் பிறந்தால் வன்மனவனே நீ போகிறது சரியில்லை என்றால் கேட்பான். அது தமிழகத்தில் பிறந்தால் நிச்சயம் கேட்பான், நீ போகிறது சரியில்லைப்பா, என்ன பழு மூர்க்கத்தனமாக இருக்கு, பாவம் சரியே என்று சொன்னால் ஒரு நிமிடமாக சிந்திப்பான் இந்த பூமியின் சாரம். மற்ற பூமியில் பிறந்தால் அந்த வாய்ப்பு இல்லை. அந்த மண்ணில் பிறந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அறம்பாவத்தை அறிந்து கொள்வார்கள், அறம்பாவத்தை அறிந்து பாவத்தை நீக்கிக் கொள்வார். பாவம் என்பதுதான் காமதேகம். காமதேகம் தானே பொறாமையாகவும் பேராசையாகவும் சினமாகவும் வன்மானமாக இருக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.